வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஐந்து மாநில சட்டப்பேரவையிலையும் தங்கள் ஆளாத மாநிலங்களான மத்திய பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலையும் பாஜக பேசக்கூடிய ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறது, அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஊழலற்ற ஆட்சி வேணா எங்களை வாக்களிங்க. இந்த இடத்துல ஊழல் செஞ்ச ஆட்சியாக இந்த மாநில கட்சி இருக்குது, இந்த தேசிய கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஆர்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. இப்போ ஒன்றிய தனி வந்து ஆட்சியில் இருக்காங்க, இவங்ககிட்ட ஐடி சிபிஐ இடி எல்லா விதமான விசாரணையும் கையில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போதே வந்து அவங்க செஞ்ச ஊழல் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களை அம்பலப்படுத்தலாம்ல, ஏன் வந்து அதெல்லாம் செய்யாமல் தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும் பயன்படுத்திட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப? அதான் ஏமாத்திர வேலை, ப்ராமிஸ் பண்ணது எதையும் செய்ய மாட்டாங்க. இது காமிச்சு பயமுத்துறது அவனை, நான் இவன் வந்து அவனை உள்ள தூக்கி போடுவான், அவன் வந்து இவனை உள்ள தூக்கி போடுவான். ரெண்டு பேரும் ஊழலில் மூழ்கி முத்த எடுத்தவங்க தான், எல்லாருமே எல்லா கட்சியும் ஊழலில் மூழ்கி முத்த எடுத்தவங்க தான். டிகிரி தான் வேறு. ரெண்டாவது அவன் மதவாதம் ப்ளஸ் ஊழல், இவங்க மத ஊழல். பிஜேபி என்ன, ஊழல் ப்ளஸ் மதவாதம். மற்ற கட்சிங்கள்லாம் ஊழல் மட்டும்தான், மதவாதம் கிடையாது அல்லது கொஞ்சமாக இருக்கும். ஆனால் நான் வந்து அவனை உள்ள போடும், அவன் வந்து இவனை உள்ள போடும், மாறி மாறி பழி வாங்கி முதல்ல அது நடக்காது. அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும், மறுபடியும் அவன் வந்தானே அவன் தூக்கி உள்ளே போடுவான். ஆகவே இந்த பழிவாங்கு நடவடிக்கையாலலாம் ஊழலை ஒழிக்க முடியாது. இவர்கள் ஒருவரை ஒருவர் பழி வாங்குவதாக சொல்லி சில சமயங்களில் பழி வாங்குவார்கள், சில சமயங்களில் பழி வாங்க மாட்டார்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குகிறார்கள், அவ்வளவுதான். காங்கிரஸ் பாஜக பற்றி ஒரு கேள்வி கேட்குது, கேசிஆர் பண்ண ஊழலில் அவங்க மகள் செஞ்ச அந்த ஊழல் விஷயத்தை ஏன் தண்டிக்கல அப்படின்னு அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, தேர்தல் நேரத்தில் அந்த அரசியல் பழிவாங்க நடவடிக்கை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அது எங்களோட கலாச்சாரம் கிடையாது, பாஜக கலாச்சாரம் கிடையாது. அமித்ஷா சொல்கிறார், அமித்ஷாவோட பெருந்தன்மை என்னன்னு ஊருக்கே தெரியும். கவிதாவை உள்ளே பிடிச்சி போட்டிருக்கணும். உண்மையிலே வந்து கவிதா வந்து அந்த லிக்கர் ஸ்கேமில் மணிஷ் சிசோடையாவோட சேர்ந்து உள்ளே போக வேண்டியது. ஏன் உள்ளே போகல? எதிர்கட்சி ஒற்றுமையிலேருந்து அலையன்ஸ்லேருந்து வெளியில் போகிறதா கேசிஆர் வாக்குறுதி கொடுத்தார். கவிதாவை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி மோடி கேசிஆரை, பாரதிய ராஷ்டிரிய சமிதியை, பழைய டிஆர்எஸை எதிர்கட்சி கூட்டணியிலேருந்து நகர்த்தி விட்டார். அதனால் கவிதா வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் பழிவாங்க மாட்டோன்றதுலாம் அமித்ஷா பேசுகிறதுலாம் எத்தனை அபத்தன்றது ஊருக்கே தெரியும். பட் ஆனால் ராஜஸ்தானில் அந்த ரைடு போயிட்டு தான் இருந்துச்சு, எலெக்ஷன் போது ரைடு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிற வரைக்கும் உங்களுக்கு ரைடு வரும். நீங்கள் பிஜேபி எதிர்ப்பை கைவிட்டுட்டு எதிர்கட்சி மற்ற பிரதான கட்சிகளோட சேராமல் தனியாக பிஜேபி எதிர்த்திங்கன்னா ரைடு குறையும் அல்லது நின்றே போயிடும். இந்தியா கூட்டணி உள்ள பிஆர்எஸ் போகக்கூடாது, அதுக்கு தான் கவிதாவை துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறாங்க, வெளியில் போயிட்டார். பிஜேபி எதிர்த்து பேசுகிறத கடந்த 6 மாதமாக கேசிஆர் குறைச்சிட்டார், நல்லா குறைச்சிட்டார். உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேச்சு பேசினார். ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரோட அவ்வளோ சண்டை போட்டு கடைசியில் கூப்பிட்டு டீ சாப்பிட்டார். ஏன், அங்கேருந்து வந்த உத்தரவு. தன்னுடைய பாஜக எதிர்ப்பை கணிசமாக கேசிஆர் குறைத்து கொண்டு விட்டார். எதிர்கட்சி ஒற்றுமையில் அவருக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸும் பிஜேபியும் ஈக்குவல் எனிமின்னு சொல்லிட்டார். அவர் அவருடைய அன்பு மகளை அமலாக்கத்துறை கைது செய்யாமல் வெளியில் உலாவ விட்டிருக்கிறது. நாளைக்கு பிஜேபி எதிர்ப்பை கூர்மப்படுத்தினாலோ அல்லது எதிர்கட்சிகளோடு போய் சேர்ந்தாலோ கவிதா கண்டிப்பாக திகார் சிறையில் இருப்பான், எழுதி வைத்துக் கொள்வோம். எல்லா எதிர்கட்சியும் என்னங்க நடக்குது, பிஜேபியை எதிர்க்கிற வரைக்கும் உன்னை தூக்கி உள்ளே போடுவான், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும், அமலாக்க இவன் வருவான், சிபிஐ வரும், ஐடி வரும், நீ அதை கைவிட்டுட்டு தனியாக திட்டினாலும் தப்பிச்சுக்கலாம், அல்லது யாரோடைய அது பிஜேபியில் சேர்ந்துட்டுனா ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் கிடைக்காது கஷ்டம், வேணாம் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னா சரி தனியாக நின்று திட்டு, கூட சேர்ந்து திட்டாதண்ணா. இதுதான் பதில். கவிதா விஷயத்தில் அமித்ஷா பிரச்சாரம் அவர் வந்து பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று சொல்வது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை. கவிதாவை பயன்படுத்தி கேசிஆரை பாஜக எதிர்ப்பிலிருந்து கம்ப்ளீட்டாக பிஜேபி விலக்கி வைத்து விட்டது, நகர்த்தி விட்டது எதிர்க்கட்சிகள் திசையிலிருந்து. அதனால் கவிதா தப்பித்துக் கொண்டார். குறிப்பாக தெலுங்கானாவில் பாஜக இப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிடுது, நமக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப கணிசமாக இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பை தடுக்கிறதுக்காக நம்ம பிஆர்எஸ்க்கு ஆதரவு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. பிஆர்எஸ் பிஜேபி கூடவே வந்து அப்படிலாம் போனால் 2+2 0 ஆகிடுங்க பாலிடிக்ஸில். இப்போ திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் கட்சிங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டால் மற்ற கட்சியில் ஓச்சிடலாமா? சேர்ந்தால் சைபர் ஆகிடும். திமுக 30%, அதிமுக 35% வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து 65% மற்ற கட்சியில் ஓச்சிடலாம். 30-35 சேர்ந்து 65 ஆகாது, 5 ஆகும். அந்த மாதிரி வந்து பிஆர்எஸும் பிஜேபியும் ஒவாசியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய அட்வான்டேஜ். அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணல, நான் ஒன்றா சேர்ந்துட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ண வேணாம். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உடன்பாடு வந்ததுனாலே சைபர் மறைமுகமாக வந்தாலே
ஒரு உதாரணம், இப்போ வந்து ஓவிசி என்ன பண்ணியிருக்காரு, வந்து அங்கே 119 சட்டமன்ற தொகுதி, அவர் 9 தொகுதியெலாம் போட்டிடுறாரு. அவர் மற்ற எல்லா இடங்களும் போனால் பல இடங்களும் போட்டிடுறாரு. அவரோட எப்படி ஒர்க் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியும். பட் அவர் வந்து அவர் பூர்வீகமே அந்த தெலுங்கானா அப்படின்போது அங்கே வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்போது வந்து மறைமுக பிஆர்எஸ்க்கு ஆதரவு, பிஆர்எஸ்க்கு ஆதரவு கொடுக்கலாம், பிஜேபி கொடுக்க முடியாது. பிஆர்எஸும் ஓவாசியும் கை கோத்துக்கலாம் மறைமுகமாக, பிஜேபியோட கோத்துக்க முடியாது, அங்கே தோத்துருவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி தோத்துடுறாங்கன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 வருஷமா என்னவோ, 8 வருஷமா என்னவோ பவரில் இருக்கு. அவன் வேணுமா வேணாமான்றதான். எனி கவர்மெண்ட் அன்பாப்புலர் அவங்க 8 வருஷத்தில், 8 வருஷத்தில் எந்த கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலராக. அதனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட வந்து தோக்கிறதுன்னு முடிவாச்சுன்னா தோத்துருவாங்கங்க, அவ்வளோதாங்க. அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இவங்க சேர்றது மூலமாக காங்கிரஸ் வெற்றி உறுதிப்படும். அதான் சொன்னேன், 2+2 பாலிடிக்ஸில் 4 ஆகணும்னு அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் 3 ஆகும், சம்டைம்ஸ் 0 ஆகும். அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது தெலுங்கானால, அதான் நடக்குது. இவங்கெல்லாம் ஒன்று சேர்றதால பிஆர்எஸ் பிஜேபி ஒவாசியெலாம் ஒன்று சேர்ந்தால் வழங்கிடும். அது எப்படி ஒன்று சேருவாங்க? சரி, ஒவாசியும் வேணாம், பிஜேபியும் பிஆர்எஸும் ஒன்று சேர்ந்தாலும் அது வழங்காது. பட் அந்த அப்படி ஒன்று சேர்ந்து காங்கிரஸோட வெற்றி தடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நோக்கம் அதுதான். ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. காங்கிரஸ் தோக்கிறது தானே, தோத்தே தீரும். அது இவங்களால எல்லாம் கிடையாது. இவங்க ஒன்றா நின்னாலும் ஏற்று நின்னாலும் தோத்து தான் தீரும். அது இந்த ஃபேக்டரால் தோக்காதுன்ற ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சார், ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பிஆர்எஸ் வேணுமா வேண்டாமான்றது தான் மக்கள், தெலுங்கானா மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் மோடி வேணுமா வேணாமா, பிஆர்எஸ் வேணுமா வேணாமான் போது மக்கள் வந்து வேணுன்றவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு தான் கொடுத்தான், வேணான்றவன் அவன் வந்து பிஜேபியோட சேர்ந்தானா அவன் இன்னும் எதிராக போய் காங்கிரஸ் கொடுத்துவான். ஏன்னா இவனோட வெட்ட வேஷம் பச்சோந்தித்தனம் பச்சையாக தெரியும். பட் இப்போ நீங்கள் சொல்கிற கேல்குலேஷன் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க அதை போட மாட்டாங்களா? அவங்க வெளிப்படையாக சேரல இல்லைங்க, உள்குத்து பண்ணலான்னு பார்க்குறாங்க, அது முடியாதுன்றாங்க. அவங்க அலைன்ஸ் வச்சாங்கன்னா சைபர் ஆகிடுவாங்க, மறைமுகமாக அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்தனால சைபர் தான் அவங்க. பிஆர்எஸ் வேணுமா வேணாமா தாங்க, மற்றபடி அவன் எங்கே போய் நின்னாலும் அதான் நடக்க போகுது. காங்கிரஸா பிஆர்எஸ்ஸா தான். 6 மாதம் முன்னால் வரைக்கும் பிஜேபி என்ன மாதிரியான சீனை போட்டுது, நாங்கள் தான் திருவனந்தபுரம் ஆட்சிக்கு, ஹைதராபாடில், தெலுங்கானாவில் ஞாபகம் இருக்கு, லோக்கல் பாடி எல்லாமே பேசணும், அமித்ஷாவே போய் தெருத்திருவா பிரச்சாரம் பண்ணார். அந்த கேடுகட்ட காரியம்லாம் நடந்தது, இந்த அவலெல்லாம் நடந்தது, நினைச்சே பார்க்க முடியாத அசிங்கெல்லாம் நடந்தது அந்த அந்த ஸ்டேட்டில். ஹோம் மினிஸ்டர் போய் கார்பரேஷன் எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணார். 6 மாதம் முன்னால் அப்படியே அடங்கி போச்சு. இன்றைக்கி பிஜேபி சீன்லேயே இல்லைங்க, காங்கிரஸுக்கும் பிஆர்எஸ்க்கும் தான் ஃபைட், பிஜேபி அங்கே சீன்லேயே கிடையாது. எப்படி சார் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் காமிச்ச அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு மாநில அளவுக்கான எலெக்ஷன்ஸ்லையும் இம்பார்ட்டன்ஸ் காட்டாமல் காட்டுறாரு? ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு கையில் சி ஒரு எலெக்ஷன் வரும்போது ஃப்ரீ ஃபார் ஆல், அது வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் போது இவங்க பவர் அதிகமாக காட்டலாம். ஆனால் நான் மாநிலம் தழுவி எலெக்ஷன் போது என்ன தப்பு அமித்ஷாவில் பெருசாக காட்டணும்? சீன்லேயே இல்லையாங்க அவங்க, சீன்லேயே இல்லையா அவங்க? 3வது இடமும் 4வது இடம்னு போயிட்டாங்களே, எப்படி போச்சு? கையில் மீடியாவை வச்சுக்கிட்டு மத்திய அரசோட அதிகார துஷ்பிரயோகத்தால் நீ வந்து அங்கே அவ்வளோ அட்டுழியத்தை பண்ண. இன்றைக்கி அதெல்லாம் அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு எலெக்ஷன் போது எல்லாம் அவன் தொகுதியில் லாக் ஆகிடுவான், நினச்ச மாதிரில நீ ஆட முடியாது. 6 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபி பேசாத பேச்சு கிடையாது தெலுங்கானாவில். இந்த 6 மாதமும் என்ன பேச்சு? சீன்லேயே இல்லையாங்க, காங்கிரஸுக்கும் பிஆர்எஸ் தானுங்க ஃபைட்டை. இப்போவும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, சாதி இந்தியாவிலே தெலுங்கானாவில் மட்டும்தான் சாதி ரீதியான ரிசர்வேஷனுங்கிறது இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது இருக்காது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. இப்படி பேசினா என்ன வாஷ் அவுட் ஆகும்? வேற பிஜேபியோட ஸ்பீச் தான், பிஜேபி அமித்ஷாவோட ஸ்பீச். அமித்ஷாவோட ஸ்பீச்சை கேட்டாங்களே மக்கள் அமோகமாக ஆதரவு கொடுப்பாங்க. அமித்ஷா வாயை திறந்தாருனாலே எதிர்கட்சிகளுக்கு வந்து அது லட்டு மாதிரி அது, அவங்க ஓட்டு அவரே சதறடிச்சுடுவாங்க. அப்பட்டமான ஒரு வெறித்தனமான பேச்சு. அங்கேயும் சொல்ல ராமர் கோயில் இலவச தரிசனம் கிடைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து. ஆமாம், ராமர் கோயில் இலவச வயிற்றுல இருக்க பசி பஞ்சம் பட்டினி தீந்துருமா, வேலையில்லா திண்டாட்டம் தீந்துருமா? பசித்த வயிறுக்கு உணவுன்றது கையில் கொடுக்குற உணவு கோயிலில் போய் நிற்கிறது கிடையாது. இறைவன் உணவின் வடிவில் உன்னிடம் வருவான், பசித்த ஏழையின் வயிற்றுமா விவேகானந்தர் சொல்லியிருக்கார். பசித்த ஒரு ஏழைக்கு இறைவன் எந்த தோற்றத்தில் வருவான்? உணவின் தோற்றத்தில் வருவான். சிலையை காமிச்சு இறைவன் நீ சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாடு பூரா எத்தனை இடத்துல இவர் இலவசமாக கூட்டு போவார்? எல்லா ஸ்டேட்டும் கூட்டு போகிறார் இலவசமாக. ட்ரெயின் மொத்த இறைவன் ட்ரெயின் வருதான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சொல்லிட்டுருக்கீங்க பச்சை பொய்யுங்க, பொய் சொல்கிறதுல அமித்ஷாவுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு படித்தார், நோபல் பரிசு கொடுக்கலாம். அமித்ஷாவுக்கு பரிசு, மோடியை விட அமித்ஷாவுக்கு பரிசு கொடுக்கலாம், நோபல் பரிசு. 21 பார்ல அசம்பிளி எலெக்ஷன் போய் வெஸ்ட் பெங்காலில் சுந்தரவன காடுகள், சுந்தர்பன்ஸ், சுந்தரவன காடுகளை மேம்படுத்துறதுக்கு 5 லட்சம் கோடியில் எத்திட்டோம் நாங்கள் ஆட்சி வந்தோம். எவ்வளோ 5 லட்சம் கோடி அச்சு விட வேண்டிதான். அந்த மாதிரி தான் போகிற மாநிலத்தில் மத்திய பிரதேச தேர்தல் தான் பேசினார். இலவச தரிசனம், இலவச தரிசனம்னா என்ன? ட்ரெயினில் கொடுவியா? எவ்வளோ பேர் கொடுவியா? மக்கள் தொகை 9 கோடி அங்கே, 7.5 கோடி பேர் இந்துக்கள் இருப்பாங்க, 7.5 கோடி பேருக்கு ட்ரெயின் கொடுவியா? சரி, அங்கே போய் பார்த்துட்டு வந்து என்ன பிரயோஜனம்? மக்களோட பிரச்சனை ஏதாவது தீரப்போதா? போகிறவன் அவன் தனியாக போகிறான், நீ அதுக்கு அரேஞ்ச். பட் இதெல்லாம் வந்து வாக்குங்க எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் கண்ணோட்டாக நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் பேசுகிறாங்க. கரெக்டான கேள்வி, நினைக்கிறாங்க அதனால தான் பேசுகிறாங்க.
நினைச்சுதான் தெலுங்கானா கூடுதலா வந்து ஓபிசி முதல்வர் நாங்க அறிவிப்போம் ஆட்சிக்கு வந்து அப்படிங்கிறாங்க. போய் நீ வரப்போறதே இல்லை, அத்தைக்கு மீசம் முளைச்சா மாமான்னு சொல்லலாம் இல்லையா, அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா அந்த கதை. இப்போ இந்த எலெக்ஷன்ல பிஜேபியில தெலுங்கானால ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப விரிவான அப்டேட்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி, வணக்கம்.